கைஸ் நம்ம இந்த வீடியோல வந்து ஆட்டோ கேடோட டிராயிங்ஸ் பார்க்க போறோம் டிராயிங்ஸ் எப்படி வரையணும் அண்ட் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோல இருந்து அந்த கமாண்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு பார்க்க போறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க நம்ம ஆட்டோ கேடுக்குள்ள போகலாம் இதில் வந்துட்டு நம்ம இப்போ பிக்சர் வந்து விசிபிள் ஆகும் அந்த பிக்சரை வந்துட்டு நான் உங்களுக்கு டிராயிங் வரையும் போது இங்கே ஒரு ஓரமாக வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன் அது பார்த்தும் நீங்கள் இது பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் அந்த பிக்சரை பாஸ் பண்ணிட்டு ஒரு 2 seconds ஸ்டாப் பண்ணுவேன் பாஸ் பண்ணிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு அப்போ அப்படி கூட நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம் இப்போ வாங்க நம்ம வரைய ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு சர்க்கிள் வந்து ஆஃப் ரேடியஸ் 54 டயாமீட்டர் இந்த டயாமீட்டர் 54ல இருக்கா அதில் வந்து மேலே சென்ட்ரல் இருக்கு பாருங்க சின்ன சர்க்கிள் அது வந்து நம்ம டயாமீட்டர் வந்துட்டு 54 எடுத்துக்கிறோம் இங்கே ரேடியஸில் எடுத்தேன் இப்போ டயாமீட்டர் மாற்றிக்கிறேன் 54 கிளிக் பண்ணிட்டு ஒரு என்டர் அடுத்து வந்து நமக்கு வந்து பெரிய சர்க்கிள் வந்துட்டு ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் டயாமீட்டர் வந்து 94 அப்படின்னு டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க நீங்கள் எல்லா டைமென்ஷன்ஸ்லாம் எங்கெங்கே இருக்குன்ட்டு ஒன்ஸ் அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் டைமென்ஷன்ஸ் இங்கெல்லாம் இருக்குது இவ்வளோ டைமென்ஷன்ஸ் அப்படின்ட்டு அதேமாரி நம்ம டயாமீட்டர் சூஸ் பண்ணிக்கிறோம் டயாமீட்டரை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் பாயிண்ட் சென்டரில் இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்னாப் ட்ராக் பேக்கிங் வந்து ஆனில் வச்சுருக்கிறதால அந்தமாரி வரும் நம்ம இப்போ அதை கிளிக் பண்ணிட்டு டயாமீட்டர் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 94 அதை கிளிக் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து இந்த ரெண்டு சர்க்கிளுக்கும் நடுவில் ஒரு சர்க்கிளில் வரைஞ்சிட்டு அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சர்க்கிளில் வந்து ரவுண்டு கட்டியிருக்காங்க அதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறோம் மறுபடியும் டயாமீட்டர் சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் வந்து 74 கொடுத்துருக்காங்க பாருங்கள் 74ன்றது டயா தான் கொடுக்கணும்னு இல்லை அங்கே ஒரு எழுத்து வச்சு 74 அப்படி கொடுத்துருக்காங்களா அதுவும் டயா தான் 74 கொடுத்துட்டு என்டர் கொடுத்துக்கிறேன் இப்போ வந்துட்டு இது வந்து ரவுண்டு வந்து எப்படி இப்படி போட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் இதுவாக இருக்கலாம் அது என்ன இது ஒரு வாட்டியும் ரவுண்டு பண்ணுமா அதுவும் இவ்வளோ கேப் எவ்வளோ விடுறது அப்படின்றது ஒரு இருக்கலாம் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்துட்டு அரே யூஸ் பண்ணிட்டு நம்ம காமிச்சிருப்போம் போலார் பாத் அண்ட் ரெக்டாங்குலர்னு இந்த ரவுண்டில் ரவுண்டு போடுறது வந்து நம்ம வந்து போலார் அப்படின்ட்டு சொல்லியிருப்போம் அதுக்காக வந்து நம்ம இப்போ ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன் அது டயா எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 6 holes 12 டயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க 6 holes வேணும் அந்த ஒரு சர்க்கிளுக்கும் 12 diameter வேணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக நம்ம வந்து இது எடுத்துக்கிறோம் இதை வந்து எங்கே ப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு அங்கே ரவுண்டு இல்லை அப்படின்றதால இங்கே நமக்கு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது அதனால ஹாரிசோண்டலாக அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சர்க்கிள் இருக்கு அதில் ஆட்டோ ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங் அதெல்லாம் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா அதுவாக உங்களுக்கு வந்து போய் ப்ளேஸ் ஆகிடும் அங்கே வந்துட்டு நம்ம ஒரு டயா 12 டயாவில் வந்துட்டு என்டர் கொடுத்துக்கிறோம் இப்போ இதை வந்துட்டு இந்த ஒரு சர்க்கிளை வந்துட்டு போலார் அரே அப்படின்றது இங்கே பாருங்க இங்கேயே சிம்பிள் கொடுத்துருக்கு போலார் கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி கேட்கும் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்டர் அவ்வளோதான் அப்போ வந்துட்டு போய் சென்டரில் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும் அதுவாக வந்து ப்ளேஸ் ஆகிடும் அங்கங்கே அதுக்கு சர்டன் டிஸ்டன்ஸில் நமக்கு வந்து 6 தான் கொடுத்துருக்காங்க இங்கே ஆல்ரெடி ஐட்டம்ஸ் எவ்வளோ கேட்டிருக்குன்னா 6 அப்படின்ட்டு கேட்டிருக்கு அதனால் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ண தேவையில்லை இதுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும் க்ளோஸ் அரே கொடுத்துக்கிறேன் அவ்வளோதான் நமக்கு அரே வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு நம்ம வந்து இது வேணாம் அப்படின்னு டெலீட் செலக்ட் பண்ணிட்டு டெலீட் கொடுத்துக்கலாம் இப்போ வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்டன்ஸ் சென்டர் பாயிண்ட்லேருந்து ரேடியஸ் 100 radius அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்க் ஃபார்ம் ஆயிருக்கா அதேமாரி நம்ம சென்டர்லேருந்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறோம் ஆர்க் அப்படின்றது ரேடியஸ் அந்த நமக்கு ஆர்க்ன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் ரேடியஸில் எவ்வளோ ரேடியஸ் சர்க்கிள் செலக்ட் பண்ணிக்கிறோம் சென்டரில் வச்சுட்டு 100 radius கொடுத்துட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு எதுவும் இல்லை இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்புறம் ஒரு ஆங்கிளில் கட் பண்ண சொல்லியிருக்காங்க நம்ம வந்து ஒரு லைன் வரைகிறோம் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் அப்படின்றதும் உங்களுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன் ஆனால் நம்ம இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் F8 கொடுத்தீங்கன்னா ஆர்த்தோ ஹரிசோண்டல் வெர்டிகல் மட்டும் வரும் இன்க்ளைன் ஷேப்பில் இல்லாமல் அதனால் வந்து இது கொடுத்துட்டு கிளிக் கொடுத்துட்டு எஸ்கேப் கொடுக்குறேன் ஒரு லைன் மட்டும் வரைஞ்சிக்கிறேன் ஹரி வெர்டிக்கலாக டவுன்வர்டு இப்போ நம்ம வந்து இதை வந்து ரொட்டேட் பண்ணுறோம் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க 30 degrees அப்படின்ட்டு ஒரு டிகிரி கீழே மென்ஷன் பண்ணி ஸ்ட்ரெயிட் அந்த வெர்டிக்கல் லைன்லேருந்து இந்த பக்கம் தள்ளி கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம வந்து 30 degrees வந்து ஒரு ரொட்டேட்டை போடுறோம் ரொட்டேட் கமாண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அதுவும் முன்னாடி வீடியோலாம் சொல்லியிருப்பேன் இந்த மோடிஃபை கமாண்டுக்கு தான் ஃபுல்லாக நம்ம வீடியோ டிராயிங்ஸே பார்ப்போம் 2D அதான் ஈஸியாக தான் இருக்கும் இப்போ வந்து ரொட்டேட் போயிட்டோம் ரொட்டேட்டில் போயிட்டு அந்த ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன் அப்படியே என்டர் கொடுத்துக்கிறேன் என்டர் கொடுத்துட்டீங்கன்னா பேஸ் பாயிண்ட் எதுக்கு கேட்குறாங்கன்னா அந்த இடம் வந்து மூவ் ஆகாது அந்த இடத்த அப்படியே இப்போ நீங்கள் வந்து கேண்டில் வர்பீம்லாம் பார்த்துருப்பீங்க
அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் ரெண்டு ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் ரெண்டு ஃப்ரீயாக விட போகிறோம், சுற்றி விட போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எவ்வளோ அப்படின்னா F8 கொடுத்துக்கணும். ரொட்டேட்டுக்கு இன்க்ளைன் ஷேப் போகிறோம். அப்போ தான் இதில் நமக்கு வந்து 30 degreeனா நம்ம இது தெரியாதவங்க முன்னாடி வீடியோ போயிட்டு பாருங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஒரு ஒரு கமாண்டுக்கும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது. நான் இப்போ வந்து இதில் வந்து 330 degree கொடுத்துட்டேன்னா இந்த சைடு வந்துடும், அவ்வளோதான். அதாவது அதேமாதிரி நம்ம இப்படியே நம்ம மறுபடியும் ஒரு லைனை வரைஞ்சிட்டு F8 கொடுத்தீங்கன்னா வெர்டிக்கலில் வரும். எஸ்கேப் கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் ரொட்டேட் அப்படி போயிட்டீங்கன்னா ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ண கேட்கும், என்டர் கொடுத்துக்கிறீங்க. இப்போ வந்து ஸ்பெசிஃபை பேஸ் பாயிண்ட் கொடுத்துட்டீங்க. இங்கே வந்து காப்பி கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் லைன் வந்தப்போ காப்பி கொடுக்கல, அதனால் வந்து இந்த சென்டர் லைன் கட் ஆயிடுச்சு. இப்போ வந்து காப்பி கொடுத்துக்குங்க. காப்பி அப்படின்றத கொடுத்தீங்கன்னா அப்புறம் டிகிரியே மென்ஷன் பண்ணுங்கள், 30 அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிட்டு என்டர். பார்த்தீங்களா இந்த டைம் இந்த எக்ஸ்டெண்டடு ஏன்டா இப்படி இழுத்து வச்சுருக்க, இதுக்கு ஒரு டைமென்ஷன்ஸ் இல்லையா அப்படின்னீங்கன்னா அதுக்கு டைமென்ஷன்ஸ் கொடுக்கல, நம்ம வேணா அது டயக்ராம்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் ட்ரிம் பண்ணிப்போம். இப்போ ட்ரிம் அப்படின்றதும் நான் சொல்லியிருந்தேன். இப்போ ட்ரிம் அப்படின்னு போனீங்கன்னா இந்த சைடில் வந்துட்டு டயக்ராமில் கொடுக்கல, அதனால் இது எனக்கு தேவையில்லை. ஒரு கிளிக் அவ்வளோதான், ட்ரிமில் போய்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கிளிக் அதோட முடிஞ்சுது. அதோட நம்ம இப்போ இந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா இங்க இருக்கிற லைனுக்கு மேல ரெண்டு லைன் கீழே ரெண்டு லைன் ஆர்க் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ஆர்க் வந்துட்டு வேற எதுவும் இல்லை, நம்ம வந்து மறுபடியும் சர்க்கிள் போட்டு 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 நம்ம வந்து ட்ரிம் பண்ண தேவையில்லை. ஆஃப்செட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு அந்த ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணிக்க அந்த லைனை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா இப்போ வந்து மேலே இந்த லைனுக்கு மேலே வந்து எவ்வளோன்ட்டு இதில் மென்ஷன் பண்ணாமல் நமக்கு வந்து ரேடியஸ் அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதனால வந்துட்டு நமக்கு ரேடியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன லைன் அதாவது மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்து 12 ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே இருக்கிற செகண்ட் லைனுக்கு வந்துட்டு 23 ரேடியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை 12 நம்ம அப்படியே டைப் பண்ணுவோம், 12 அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். மேலே ஒரு கிளிக் அப்புறம் மறுபடியும் செலக்ட் பண்ணிட்டு கீழே வச்சு கீழே எங்கே வேணாலும் வச்சு நீங்கள் கிளிக் பண்ணலாம், எதுவும் இல்லை அதனால். அதேமாரி நம்ம வந்து இப்போ எக்ஸிட் கொடுத்துக்குறோம். எக்ஸிட் கொடுத்துட்டு மறுபடியும் அதேமாரி ஆஃப்செட் போயிட்டு இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்டன்ஸ் அப்படின்றது கேட்கும் போது நமக்கு 23 அப்படின்றது 23 கொடுத்துட்டு என்டர். அப்புறம் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டேன், ரேடியஸ் வந்து 23 கொடுத்துருக்காங்க, 23 அப்புறம் ஆப்ஜெக்ட் அவ்வளோதான். ஆப்ஜெக்ட் வந்து கிளிக் அப்புறம் மறுபடியும் ஆப்ஜெக்ட் செலக்ட் மேலே ஒரு கிளிக் அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ வந்து நமக்கு அது அப்படி 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 லைன் ஃபார்ம் ஆயிடுச்சா. இதுக்கு தான் நம்ம ஆஃப்செட் அண்டு அரேலாம் யூஸ் பண்ணுவோம், குயிக்காக முடிஞ்சிடும் அண்ட் டைமென்ஷன்ஸ்லாம் பக்காவாக இருக்கும். இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு சர்க்கிள் வர சொல்லியிருக்காங்க, ரேடியஸில் நம்ம எடுத்தோம்ல அந்த ரேடியஸ் வந்து இதான் சர்க்கிள், நம்ம 12 எடுத்துக்கிறோம் அண்டு இன்னொரு சர்க்கிள் வரைஞ்சி 23 ரேடியஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இதை வந்துட்டு நம்ம வந்து இதை தான் மறுபடியும் அங்கே வரையணும், அதுக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்றதாக மிரர் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிக்கிறோம், ஆப்ஜெக்டை என்டர் கொடுத்துக்கிறோம். அப்புறம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் கேட்குதா அந்த லைன், இங்கே ஒரு பாயிண்ட் அண்ட் இந்த இந்த லைனில் நீங்கள் எங்கே வேணாலும் பாயிண்ட் வச்சுக்கலாம், ஆனால் கரெக்டாக வைக்கணும், எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் அந்த லைனில் பாயிண்ட்டு. ஒரு பாயிண்ட் கிளிக் டோர்ஸ் ஆப்ஜெக்ட் எரேஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்குது, நோ அதுதான் கொடுத்தாகணும், ஏன்னா நம்ம இந்த சைடும் வேணும் அந்த சைடும் வேணும் அப்படின்றதால. இப்போ நம்ம கொடுத்துட்டு நமக்கு தேவையில்லாத இந்த சைடில் எங்கள் டயக்ராமில் இதெல்லாம் வந்து நமக்கு காமிக்கல, அதனால் தேவையில்லாத இதெல்லாம் வந்துட்டு நம்ம ட்ரிம் பண்ணிக்கிறோம். ட்ரிம் பண்ணிங்கன்னா இப்போ டயக்ராமில் இருக்கிற மாதிரி வருதா, அதேமாரியே இங்கேயும் ட்ரிம் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்கள் இப்படி வரைஞ்சிட்டோன்னா நம்ம வந்துட்டு செமி சர்க்கிள் மாரியும் போட்டும் மிரர் பண்ணிக்கலாம், இதை ட்ரிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட மிரர் கொடுக்கலாம், இல்லை அப்படி கொடுத்துட்டு கூட நம்ம வந்துட்டு மிரர் பண்ணிக்கலாம், ட்ரிம் பண்ணிக்கலாம் அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இங்கே ஒரு லைன் இருக்குது, இங்கே ஒரு லைன் இருக்கா, அதில் வந்துட்டு ஒரு பெண்டு ஃபார்ம் ஆயிருக்கு. அது எப்படின்னா இதேமாரியே நான் வந்துட்டு ஆஃப்செட்டே போகிறேன், ஆஃப்செட் போயிட்டு அந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிக்கிறேன். எவ்வளோ டிஸ்டன்ஸை சொல்லியிருக்காங்க, 36 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒழுங்காக டயக்ராமை பார்த்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் டைமென்ஷன்ஸ் எங்கெங்கே கொடுத்துருக்காங்கன்னு. 36 கொடுத்துருக்காங்க, அப்படின்னா இந்த பாதியில் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 36 பாதி 18 and 18, இந்த சைடு வந்து 18 அண்ட் இந்த சைடு வந்து 18. நமக்கு வந்து இப்போ பாயிண்ட் கேட்குதா, செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்பெசிஃபை செகண்ட் இதுன்னு கேட்குது, 18 கொடுத்துக்கிறேன் என்டர் அண்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கிளிக் அண்ட் இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு கிளிக் அவ்வளோதான் முடிஞ்சது. நம்ம இப்போ வந்துட்டு தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் வழக்கம் போல் ட்ரிம் பண்ணணும். ட்ரிம் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை, ஒரு கிளிக் அவ்வளோதான், அந்த இடத்துல போயிட்டு அவ்வளோதான் ட்ரிம் பண்ணியாச்சு. நமக்கு இப்போ வந்துட்டு ட்ரிம் பண்ண உடனே
இங்கே ஒரு பெண்டு தெரியுதா, நம்ம இப்போ வரைஞ்ச லைனில் இந்த சைடு ஒரு பெண்டு அண்ட் இந்த சைடு ஒரு பெண்டு அப்படின்ட்டு தெரியுதா, அந்த பெண்டில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபில்லட் பண்ண போகிறோம். ஃபில்லட் அப்படின்றது நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ண கேட்குது. ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் அப்படின்றது வந்து நம்ம ரேடியஸ், கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கு, அதில் நம்ம ரேடியஸ் 10 ரேடியஸ் அண்டு 9 ரேடியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ரேடியஸ் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து ஃபில்லட் ரேடியஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. நம்ம 10 அப்படின்னு கொடுத்து ஒரு என்டர் ஆக கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் தட் செகண்ட் ஆப்ஜெக்ட், அவ்வளோதான் முடிஞ்சுது இந்த ஃபில்லட். இதை ஃபில்லட்டை கூட ஃபில்லட் பண்ணிட்டு கூட இதில் கிளிக் பண்ணிட்டு மிரர் கூட பண்ணிக்கலாம், ஈஸி தான். போயிட்டு அவ்வளோதான், இங்கே ஒரு கிளிக் நோ அப்படின்னு கொடுத்துட்டு ட்ரிம் பார்ட்டை வந்து இப்படி ட்ரிம் பண்ணிட்டு போகலாம். ஆனால் எல்லாமே நமக்கு ஷார்ட்கட்டுக்காக தான் நமக்காக வந்து ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் நம்ம வந்து ரேடியஸில் போயிட்டு இதில் 10 ரேடியஸ், நம்ம ப்ரீவியஸாக யூஸ் பண்ண ரேடியஸ் அப்படியே இருக்கும், ஆனால் நமக்கு வந்து 9 கொடுத்துருக்காங்க கீழே, அதனால் 9 கொடுத்து என்டர் கொடுத்துட்டு அந்த ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட். இங்கே பார்த்தீங்கன்னா நோ ட்ரிம் அப்படின்றது கொடுக்கணும், ஏன்னா ட்ரிம் பண்ணிங்கன்னா இந்த லைனில் இருக்கிறது அப்படியே கட்டாக எடுத்து பாருங்கள். அதனால் வந்து ட்ரிம்மில் போயிட்டு நோ ட்ரிம் அண்ட் ரேடியஸில் போயிட்டு 9 ரேடியஸ் என்டர், அவ்வளோதான். இப்போ அதேமாரியே போயிட்டு ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட் போட்டிங்கன்னா ட்ரிம் பண்ணாமே வந்துருச்சு பாருங்கள். அதேமாரி இப்போ நமக்கு வந்து ஏற்கனவே ஆல்ரெடி அப்படியே இருக்கும், அதனால் ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட் அவ்வளோதான். நமக்கு ப்ரீவியஸ் யூஸ் பண்ண டாஸ்க் அப்படியே இருக்கும். நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம், இப்போ ட்ரிம் யூஸ் பண்ணிட்டு வெளியே வந்து எஸ்கேப் கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்பேஸ் பார் இல்லைனா என்டர் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அந்த நம்ம ப்ரீவியஸாக யூஸ் பண்ண கமாண்ட் வந்து யூஸ் ஆகிடும். நம்ம அதேமாதிரி இதில் தேவையில்லாத பார்ட்ஸை வந்து ட்ரிம் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டோம், அவ்வளோதான். நம்ம டயக்ராமில் பார்த்த அந்த ட்ராயிங் டைமென்ஷனோடு வந்துருச்சு. இதுக்கு நம்ம டைமென்ஷன்ஸ் மார்க் பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்கு பாருங்கள் ரேடியஸ், இதுக்கு வந்துட்டு நமக்கு இப்படி காட்டும். இதில் வந்து 6 ரேடியஸ்ன்னு தனியாக காட்டியிருக்கா, ஆனால் நம்ம வந்து சில இந்த டயக்ராமில் வந்து 6 ஹோல்ஸ் 12 டையா அப்படின்னு கொடுத்துருக்கே, அது வேறு எதுவும் இல்லை. நம்ம இப்போ இதில் வந்து அடுத்துக்கலாம், அடுத்த வீடியோலையும் நம்ம போடுவோம் இது டைமென்ஷன்ஸ் எப்படி பண்ணுறது. அதில் லீடர் அப்படின்ட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, இதில் கிளிக் பண்ணிட்டு இப்படி எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா நம்ம டைப் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா 6 ஹோல்ஸ் 12 டையா அப்படின்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் என்டர் கிளிக், லெஃப்ட் கிளிக் ஒரு மவுஸில், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா. அதேமாரியே இங்கே வந்துட்டு எல்லா டைமென்ஷன்ஸும் இருக்கும், டைமென்ஷன்ஸ் ஒன்று ஒன்றா இருக்கும். இதில் லீனியர் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து டயாமீட்டர் நிறைய எடுத்தோமா, டயாமீட்டர் அந்த சர்க்கிளில் போய்ட்டு கிளிக் பண்ணி அவ்வளோதான் அந்த டயாமீட்டர். அதேமாரி ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் இதுக்கு இருக்கும். நம்ம இதில் டைமென்ஷன்ஸ் எப்படி இது பண்ணுறோம், இப்போ இதுக்கு இதுக்கும் லைன் எவ்வளோ அப்படின்னீங்கன்னா அந்த லைன், அப்புறம் இந்த லைன் கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா அதுக்கு எவ்வளோ டைமென்ஷன்ஸ் அப்படின்றது. இதில் நம்ம ஆங்கிள் அப்படின்றதும் இருக்கும், ஆங்குலர் அப்படின்ட்டுருக்கா. இப்போ இதுக்கும் இதுக்கும் நம்ம ஒரு 30 டிகிரி எடுத்தோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே வருது பார்த்தீங்கன்னா அது 30 டிகிரி கரெக்டாக நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்றதுக்காக அது கன்ஃபர்மேஷன் பண்ணுறது. நம்ம எப்பவுமே டிராயிங்ஸ் வந்து வெளிநாட்டுக்காரங்களுக்கு வந்து தெரியாது, டிராயிங்ஸில் டைமென்ஷன்ஸோடு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு பக்காவாக புரிஞ்சிடும். அதனால தான் நம்ம ஆட்டோ கேட் அண்ட் டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணுவோம். ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இன்னொரு டயக்ராமோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ கைஸ்.